ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவ. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்க போறோம். என்னன்னா பிரெஞ்ச் பிரைடு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா? முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஹேராக இருக்கணும், ஆயில் இருக்கக்கூடாது. இப்போ நாம போட போறோம். நாம இப்போ கொஞ்சமா முடி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பின்னணும். லைட்டாக அதை அப்படியே சீவி விட்டுக்கிட்டே நம்ம பின்னணும். அப்படின்னா அந்த சிலுப்புறதெல்லாம் வராது. ஹேர் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணுங்க. கொஞ்சம் லைட்டாக கழுத்தெல்லாம் வலிக்குந்தான். கொஞ்சம்
ஆரம்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சமா முடியெடுத்து பின்னிக்கிட்டே வரணும். கீழே சாதாரணமாகவும் பின்னிக்கலாம், பூரான்ஜடையும் பின்னிக்கலாம். அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அழகா கொஞ்சம் கூட சிலிப்பல் இல்லாம நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. இதுல நாம இப்போ ஒரு குட்டியா ஒரு டெக்கரேட் பண்ண போறோம், பண்ணிட்டு பாக்கலாங்களா? நாம டெக்கரேட் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் எல்லாம் என் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு என் பூல இருந்ததுங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். கடைசியில இதை பாருங்க, நமக்கு எந்த பொருளும் வேண்டான்னு எதையுமே தூக்கி போடக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எதுக்காவது யூஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சுருந்தா பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், பூ கட்டின அந்த நூல் கூட இருக்குது. பூவிலேருந்து நாங்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறது. உங்களுக்கும் இந்த மாதிரி மல்லிகைப்பூலாம் வாங்கினீங்கன்னா அதில் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோதான் பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்களா, சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறச்ச இந்த மாதிரி போட்டுட்டு போனோன்னா முடி வந்து சிக்காகாமல் அப்படியே இருக்கும் சரிங்களா? அழகாக இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் அழகாக இருக்குது. சரிங்க, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.